வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வளைச்சு வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம். நேற்று நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வளைச்சு வலையை பயன்படுத்தும் போது எங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னா, 5 வட்டா நெத்திரை கிடச்சிச்சு. அதனால் எங்களுக்கு வந்து நல்லா பங்கு கிடச்சிச்சு. இன்றைக்குமே நம்ம வந்து அதே இடத்துல வந்து வளைக்கலாம். ஏன்னா நேற்று நாங்கள் நெத்திரி கிடச்சிருக்கு, சரி இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி வளைக்கி பார்ப்போம், வளைக்க போகிறோம். முதல் பாடு இங்கே தான் நாங்கள் வைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 3 பாடு வச்சுட்டு கரையை போகலாம், ட்ரேஸ் போய் அலகடை கரையை கொண்டு போகலான்னு நாங்கள் வந்து வளைக்கிறக்காண்டி இப்போ வந்து வலையை வந்து இலகிக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி பழைய துறைமுகம். இங்கே தான் வந்து கப்பல் போக்குவரத்து, முன்னாடி தூத்துக்குடியில் வந்து கப்பல்லாம் போக்குவரத்து இருந்தது. இப்போ புதிய துறைமுகம் கட்டினாலும் அங்கிட்டு போயிட்டாங்க. இப்போவும் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஆத்துவா பகுதி. ஆத்துவா பகுதி கொஞ்சம் பக்கத்தில், ஆத்துவா பகுதியில் தான் வந்து என்னென்னா இந்த தோணிகள், இந்த கப்பல், சின்ன சின்ன கப்பல்லாம் இப்போவும் வந்துட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன கப்பல்லாம் வந்து இந்த ஆத்துவா பகுதியில் தான் போய்கிட்டு இருக்குது. இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இறால் வளை விட்டோம் அப்படின்னா இறால்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து வளர்ச்சி வலை தம்பி வந்து இலக்கிட்டே இருக்கிறாங்க. கீழே உள்ள மேலே உள்ள போயா வந்து என்னென்னா, இது வந்து பிளாஸ்டிக் போயா, அது வந்து ரப்பர் குண்டுனால வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து அந்த ரப்பர் குண்டு கீழே இழுத்துரும். மேலே உள்ள போயா வந்து மறந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து வலையை வந்து வளைச்சாச்சு. இது எடுக்க நாளைக்கு வந்து என்ன, ஒரு 15 டிலிருந்து 20 நிமிஷம் ஆகும். அது நல்ல ஸ்பீடாக இழுக்கணும். ஏன்னா வந்து அந்த மடவலை, ஏன்னா மடவலையில் வந்து மேவலை வந்து ஈஸியாக இழுத்துடலாம், மடவலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதில் வந்து இழுத்து போட்டுட்டே இருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து மீன் கல்ஃபில் அப்படியே இழுக்க இழுக்க அப்படியே நவுண்டு நவுண்டு கடைசியாக லாஸ்ட்டுக்கு வரும். நம்மளுக்கு வந்து சொரியும் இந்த ஜெல் பீஸும் நிறையா இருக்குது. இப்போ மீன்கள்லாம் பாருங்கள், நிறையா துள்ளி போகுது. இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து நம்ம வலையிலேருந்து துள்ளி போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே இழுக்கணும். வளையும் போதுமே வந்து நம்மளுக்கு மீன் கூட்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டத்தை வந்து வளைக்கணும். நாங்களே வந்து நான் வந்து மத்தி மீன் பிடிக்கிற வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து எங்களுக்கு வந்து நிறையா மீன் மாட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக வளைச்சி நம்ம போட்டுருவோம். இப்போ சும்மா வளைக்கும் போது ஸ்லோவாகவே வளைப்போம். மீன் பார்த்துட்டோம் அப்படின்னா, கூட்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வலை போட்டு வந்து ஸ்பீடாக போட்டு நம்ம வந்து வலையை வந்து வளைச்சிரும். எப்பவுமே மீன் வந்து இறஞ்சி வலையை வந்து தாவி போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நமக்கு வந்து சொறி வந்து ஜெல் பீஸ் வந்து வலையில் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஊடாக்கில் வந்து ஜெல் பீஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வலையிலேருந்து மேவலை லைட்டாக இலக்கி விட்டு அந்த சொறியை வந்து வெளியே எடுத்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக வரக்கூட சொல்லி எடுக்க முடியாது, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து மீனோட வரும். இப்போ அந்த ஜெல் பீஸ் ஃபுல்லாக போயிருவாங்க, அதுலேயுமே கொஞ்சம் மீன்கள்லாம் இருக்க தான் செய்யுது. சரி, இதை எடுத்து போட்டால் நம்மளுக்கு நேரம் ஆயிருந்துன்றதுனால நடுவில் இருக்கிற பகுதியோட ஜெல் பீஸை வந்து நாங்கள் வந்து வலையை இலக்கி மேவலை இலக்கி அதை வெளியே விடுறோம். லாஸ்ட்டில் வந்து இழுக்க முடியாது, லாஸ்ட்டில் வந்து வெளியே விட முடியாது. வெளியே விட்டோன்னா நம்மளுக்கு வந்து மொத்த மீனுமே வந்து வெளியே போயிடும். அதனால் என்னச்சுன்னா, லாஸ்ட்டில் எவ்வளோ வருதோ அதை தூக்கி போட்டில் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே எடுத்து போட முடியும். இப்போ வந்து ஜெல் பீஸ் ரெண்டாவது நம்மளுக்கு நிறையா வந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே வெளியே தூக்கி போடுறாங்க. இதுலேயும் மீன்கள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த சிவப்புலருக்கும் இந்த சிவப்புலரில் இருக்கிறீங்கன்னா, இது வந்து என்னென்னா வந்து நெத்திலி மாலு. இதை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து இதை ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நெத்திலி மட்டும்தான் மாட்டும். நம்மளுக்கு நெத்திலி வந்து அதிகமாக மாட்டும், மற்ற மீனும் மாட்டும். இப்போ வந்து வலையை வந்து தூக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கும். ஏன்னா வலையை வந்து 3 பொதியாக தூக்க போகிறோம். ஏன்னா வந்து ஜெல் இந்த சொறி வந்து நிறையா இருக்குது. இப்போ ஒரு சைடு தூக்கணும். இப்போவுமே வந்து ஜெல் பீஸ் அதிகமாக இருக்குது. இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, போட்டலும் தூக்கி தூக்கி போடணும். இதுலேயே வந்து இந்த பாக்ஸ் ஜெல் பீஸ் அது வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா செஞ்சொறிங்கிற சொறி தான் வந்திருக்கு. இதனால் லைட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்து அதை போட்டுகிட்டே இருக்கும். அப்படி உதறும் போது என்னென்னா அதில் மீன்கள்லாம் ஒட்டி இருக்கும். அதனால் உதறி உதறி தான் நாங்கள் போடணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பார்த்துட்டே தான் தூக்கணும். ஏன்னா இதில் வந்து பாக்ஸ் ஜெல் பீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் தூக்கணும். இப்போ அடுத்து கொஞ்சம் இழுக்கிறோம், அடுத்து கொஞ்சம் தூக்க போகிறாங்க. இந்த ஜெல் பீஸ் வந்து ரொம்ப தண்ணியாக மாதிரி தான் இருக்கும். இந்த தூக்கும் போதே பிஞ்சிடும் சில நேரத்தில். இப்போ அடுத்து கொஞ்சம் தூக்குறாங்க. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்மளுக்கு நெத்திலி மீன் வந்து ஒரு 3/4 வட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. ஒரு 1 வட்டம் வந்திருந்தால் கூட நான் நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் தூக்குறாங்க. இப்போ கொஞ்சம் அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கழிக்கிறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆகுது. இது நம்மளுக்கு இந்த மாதிரி சொறி வரல அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 4 பாடு 5 பாடு கூட வைப்போம். இப்போ ஜெல் பீஸ் வந்தனால நமக்கு லேட்டாக போய் லேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜெல் பீஸ் எப்போ அழியும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு மழை, நல்ல மழை பயங்கரமாக வந்துச்சு அப்படின்னா வந்து ஜெல் பீஸ் மொத்தமாகவே அழிஞ்சிடும் கடல்லேருந்து. இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாக்ஸ் ஜெல் பீஸ். இது இந்த கீழோட கொடுக்கு தான் படக்கூடாது. கொடுக்கு பட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப அரிக்கும். இதே இது கடலில் இருந்து நம்மளுக்கு கொடுக்கு மேலே அடிச்சுட்டு அப்படின்னா ஆள் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து போட்டுருக்கேன். அடுத்து வந்து வளைஞ்சோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து முரல் மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு நகரை, ஊளி, காரா மீன், அப்புறம் நெத்திலி மீன், இதெல்லாம் வந்து என்னென்னா போகும்போது நாங்கள் வந்து பிரிப்போம். அது வர என்னென்னா
இந்த பகுதியில் வந்து வலையை போட்டு நம்ம மாலை போட்டு அதில் மீனை போட்டு வச்சுருவாங்க. கனவாவுமே ஒரு ரெண்டு மூணு கனவா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதை நான் அவங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். நெத்திலி மீன் வந்து பருநெத்திலியாக இருந்துச்சுன்னா நல்லா ரேட் போகும். இது பொடி நெத்திலி தான், இந்த கரைகளில் வந்து இந்த பொடி நெத்திலி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து வளைஞ்சது வந்து சென்றார் கடல். நம்ம இதிலேருந்து இந்த முயல் தீவுக்கு நடுவில் வந்து வளைஞ்சோம். அதில் வந்து என்னென்னா முரல் மீன் இறஞ்சனால அந்த இடத்துல நாங்கள் வளைஞ்சிட்டோம். வலையை போட்டு இழைக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்து இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா முரல் மீன் வந்து எப்படின்னா அது வந்து ஸ்பீடாக போகக்கூடிய மீன், நம்ம வலையிலேருந்து மேலே தாவ வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து ஒரு நாலு மீன் வந்து வெளியே போயிட்டனால இப்போ ஒரு கிலோ சைஸ் உள்ள மீன் வந்து வெளியே போயிட்டு இப்போ என்னென்னா நம்ம வளைச்ச வலையை வந்து இழுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து நண்டு வலையை உள்ளே போட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அண்ணன் எடுத்து உள்ள நீஞ்சி போய் அந்த நண்டு வலையை வந்து போட்லேருந்து நவுட்டி விடுறாங்க. நவுட்டி விடும்போது அவங்க போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இது இழுக்க வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும், அது வரை அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள்லாம் நிறைய இருக்கும், அவங்க வந்து நண்டு வலை நிறையா வச்சுருக்குறாங்க. ஆனால் நண்டுமே கேட்டால் அந்த நண்டு கேட்கும்போது நினச்சினாங்கன்னா நண்டு நண்டே இல்லைப்பா, ஒரு நண்டு கூட வரல அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இந்த நண்டு வலையில் வந்து நண்டு வரல அப்படின்னா வேலைகள் அதிகமாக இருக்கும். அந்த களி அந்த நண்டு வலையில் வந்து கூலங்கள்லாம் நிறைய ஏறிக்கும், அதை களிக்கு அவங்களுக்கு வந்து டைம் நிறைய இழுக்கும். பாருங்கள் வலையை மட்டும் தான் அவங்க இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி நிறைய வலை வச்சுருப்பாங்க போல, ஒரு 20 செட்டு வலைக்கு மேலே வச்சுருப்பாங்க போல். இப்போ வலை இழுத்துட்டு இருக்கும்போது இந்த முரல் மீன் வருது பாருங்கள். இது வந்து என்னென்னா பச்சை முரல்ம்பாங்க, இது ஒரு சில இடத்துல வந்து கலிங்க முரல் அடிம்பாங்க. வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வந்து முரல் எப்படி கிடச்சுன்னா ஒரு அரை வட்டாக்கு நம்மளுக்கு வந்து முரல் கிடச்சிச்சு. அண்ணன் ஒரு முரல் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து என்னென்னா முரல் வந்து ஒன்று ஒன்றாக நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. உள்ள கொஞ்சம் கிடக்கு பாருங்க முரல். இந்த முரல் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக முரல் வலைக்கே போவாங்க. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். முரலுக்கு வந்து என்னென்னா ஓலை வச்சு பிடிப்பாங்க, நிறைய மெத்தடில் வந்து முரல் மீன் பிடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து வலை எண்டுக்கு போயிருந்தாச்சு. இந்த மாதிரி ஏன் வலையை மேலே தூக்குறாங்க அப்படின்னா முரல் மீன் இருக்கிறனால வலையை கொஞ்சம் கிட்ட வரும்போதே இந்த மேவலையை வந்து தூக்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா இந்த மீன் வந்து மேல் வழியே போகும். அதனால் என்னென்னா மேவலையை முதல்ல தூக்கிடுவாங்க. இப்போ வந்து வலையை வந்து தூக்க வேண்டியது, அதுலேயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொறி கிடக்குது. நம்மளுக்கு வந்து வளைஞ்சத்தில் வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து முரல் கிடச்சிருக்கு. இது முரல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு போய்கிட்டு தான் இருக்குது. இப்போமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சைஸ் முரலே வந்து 400 ரூபா ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் போய்கிட்டு தான் இருக்குது. பெரிய முரலாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ரேட்டு கூட போகும். இது எல்லாமே வந்து 300 கிராமு 350 கிராம் இந்த சைஸில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பெரிய மீன் ஒரு 4 மீன் முரல் வந்து வலையிலேருந்து வெளியே போயிட்டு நம்ம வந்து என்னென்னா ஒரு பாடு வச்சுட்டு கரைக்கு வந்தாச்சு, திரேஸ்புரத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம மொதல் பாலில் வச்ச நெத்திலி மீன். இப்போ நாங்கள் என்னச்சோம்னா இந்த நெத்திலி மீன் வந்து மொத்தமாக போட மாட்டோம், மொத்தமாக போட்டால் எங்களுக்கு வந்து ரேட் அவ்வளோ போகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பெட்டி வியாபாரி விற்பாங்கள தெருவில் போய் விற்பாங்கள அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து இந்த மீனை வாங்க முடியும். நம்ம மொத்தமாக போட்டால் அவங்களால இவ்வளோ மீன் விற்க முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது அவங்களும் வாங்கிக்கிடுவாங்க, நம்மளுக்குமே வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட போகும். இப்போ இதில் அடுத்து நம்ம வந்து கார மீன் இருக்குது, நம்மளுக்கு வந்து சூட மீன் இருக்குது, அப்புறம் குறுங்க மீன், இதெல்லாம் நம்ம வந்து இருந்து கழிக்கணும். கழிச்சு தனித்தனியாக போடணும். இதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, ஆளுக்கு வந்து பங்கு பார்த்திங்கன்னா வந்து 700 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து கரையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். போகும்போது நம்மளுக்கு வந்து கழிச்சாச்சு, இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த சொன்னால் அவங்கள்ட்ட நெத்திலி அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி போடும்போது ஒரு 700 ரூபா 600 ரூபா இந்த மாதிரி போகும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும், ரேட்டு கிடைக்கும். இப்போ வந்து தம்பி போய் இடத்துல போட போகிறான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து குறுங்க மீன், சூடை, முரல் இதெல்லாம் கொண்டு போய் போட போகிறோம். நம்மளுக்கு வந்து கனவாகவே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கனவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. நாங்கள் இது கிடச்சனால மறுபடியும் போய் வந்து சரி ஒரு 2 பாடு வைப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு 2 பாடு வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 200 கிராமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இங்கேயே வந்து என்னென்னா 400 ரூபா கிட்ட போகுது.